கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. அருமையான நாடிலும் தேவனுடைய வார்த்தையை கூடி வந்திருக்கிற கேட்பதற்காக கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அருமையான நாடிலும் நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து, பிதாவானவரை குறித்து அதிகமாக அறிந்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் ஆழமாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானித்திருப்பது மிக குறைவு என்றே நான் சொல்ல முடியும். ஆவியிலே நிரம்பி இருக்க வேண்டும், ஆவியிலே வளர வேண்டும், ஆவியை பற்றி கொண்டிருக்க வேண்டும், ஆவியிலே ஜெபிக்க வேண்டும், அந்த ரீதியிலே நாம் நிறையாக கேட்டிருந்திருக்கிறாலும், ஆனால் ஆவியானவர் யார் என்கிற அந்த ரீதியை நிச்சயமாக அதிகமாக நாம் ஆராய்ந்திருக்க மாட்டோம் என்று நான் நினைக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14 அதிகாரம் 25-26 வசனத்தை வாசிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 14:25-26. பதினான்காவது அதிகாரம் 25-26 நான் வாசிக்க கேட்டோம். நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து கடந்த 3.5 வருடங்களாக அவர்களோடு சேர்ந்து பூமியிலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் தான் தேவன் என்பதை அவர் நிரூபித்து காண்பித்து கொண்டிருக்கிற அந்த நாட்கள் நிறைவேறுகிற கடைசி நேரம் வருகிறது. அப்பொழுது அதை அவர்கள் தன்னுடைய சீஷர்கள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்களை, தீர்ப்புகளை அல்லது அஷூரன்ஸ் தீர்மானங்களை அவர் சொல்லுகிறார். நான் போகிறேன், ஆனால் நீங்கள் தனியே விடப்படுவதல்ல, என் பிதாவானவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பார், அவர் வந்து உங்களை தேற்றுகிறார் என்று சொல்கிறார். 16 பார்க்கும் பொழுது நான் 14-16 வாசிங்க, 14:16 பார்த்தீங்களா, நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன், அப்பொழுது உங்களோடு எப்பொழுதும் இருக்கும்படியாக ஒரு தேற்றரவாளன் அவர் வருகிறார் என்று சொல்கிறார். இப்போ நான் எப்படி உங்களோடு கூட இருக்கிறேனோ அதுபோல நான் போனதுக்கு பின்பதாக தேற்றரவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் அப்போஸ்தலர்களுக்கு சொல்கிறார். அதை இந்த வசனம் நமக்கும் மற்றவர்களுக்கும் பொருந்துகிறதல்ல, இந்த வசனம் அப்போஸ்தலர்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே, உங்களுடனேனா அப்போஸ்தலர் அங்கு கூடியிருக்கிற அப்போஸ்தலருடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்திருவார். அப்போது இந்த ஆவியானவர் யார் என்று சொல்லி நாம் அறிய வேண்டும். ஆவியானவர் என்பது திருத்துவத்திலே ஒருவர் அல்ல, தேவத்துவத்திலே ஒருவர். திருத்துவம் என்கிற வார்த்தை வேதாமத்திலே கிடையாது. திருத்துவம் அப்படின்ற வார்த்தை அல்ல, தேவத்துவம். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்பது தேவத்துவத்தை குறிக்கிறது. திருத்துவம் அப்படின்னா அந்த வார்த்தையே வேதாமத்திலே கிடையாது. ஏற்கனவே அதுக்கான அர்த்தம் தேவத்துவத்துக்கும் திருத்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொன்னேன். 1 யோவான் 5:7 வாசிங்க. பரலோகத்திலே சாட்சியில் இருக்கிறவர் மூவராயிருக்கிறார்கள். பிதா என்கிறவர், குமாரன் என்கிறவர், பரிசுத்த ஆவியானவர் என்கிறவர், இவர்கள் மூவராயிருக்கிறார்கள். ஆனால் இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று சொல்கிறது. அவர்கள் ஒன்று, அதாவது ஒன்றுனா நம்பர் 1 அல்ல, எண்ணிக்கையிலே ஒன்று அல்ல, அவர்கள் தன்மையிலே ஒன்றாயிருக்கிறார்கள். அவர்கள் மூவராயிருக்கிறார்கள். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் என்பவர்களே. என்பவைகளே அல்ல, என்பவர்கள். அவர்கள் ஆள் தத்துவம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் குறித்து நாம் என்ன அறிந்து கொள்ள முடியும்? 1 கொரிந்தியர் 2 அதிகாரம்
பரிசுத்த ஆவியானவரை குறித்து யார் நமக்கு வெளிப்படுத்த முடியும்? இயேசு கிறிஸ்துவா, தேவனா? பரிசுத்த ஆவியானவரே அதை நமக்கு வெளிப்படுத்துகிறவர் என்பதை நாம் அங்கு கவனிக்க முடியும். எப்படி நமக்கு தெரியும்? வேதாம வசனத்தின் மூலமாக தான் நம்ம அதை அறிந்து கொள்ள முடியும். மனுஷன் கண்ணை மூடிட்டு வந்துட்டு ஆவியானவர் சொன்னாரு, ஆவியானவரே அல்லேலூயான்னு சொல்லி வந்த உடனே நம்ம வந்து அப்படியே உருகி கேட்கறதல்ல. வசனம் என்ன இருக்கிற வசனத்தில் இருக்கிறதா, அவரை குறித்து யார் நமக்கு சொல்லி கொடுக்க முடியும்? ஒன்று கொரிந்தியர் 2:10 நான் வாசிக்கிறேன். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தேவன் அவைகளை யார் மூலமாக வெளிப்படுத்தினாராம்? தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்கு உரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்கு உரியவைகளை அறிய மாட்டான். 12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். 13 அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்கு உரியவைகளை ஆவிக்கு உரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்போ தேவ ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர், அங்கே வித்தியாசத்தை நாம் கவனிக்க வேண்டும். 10 என்ன சொல்லுது? நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் தேவனை குறித்து ஆராய்ந்து அறிந்திருக்கிறாரோ, அந்த வித்தியாசத்தை நாம் அறிய வேண்டும். இங்கு பிதாவானவரை தனியாகவும் ஆவியானவரை தனியாகவும் அங்கு சொல்லப்படுகிறது. அப்போ ஆவியானவர் என்பது யார்? ஆவியானவர் என்பது ஏதோ ஒரு வித்தியாசமான உந்துதல் சக்தி அல்லது ஒரு மூடு பனி மேகம், அது வந்து ஒரு காற்று அப்படி புஷ்ஷு வந்து என்னை தள்ளி விட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு அந்த அது அல்ல. அதான் நம்ம கவனிக்கணும். ஆவியானவர் என்பது அது ஒரு ஆவி, ஒரு காற்று, ஒரு மூடு பனி, ஒரு மேகம், ஒரு விசித்திரமான ஒரு சக்தி என்பது நாம் நினைத்து விடக்கூடாது. அது அவர் என்று சொல்லப்படுகிறது. அதான் நம்ம கவனிக்கணும். நான் 1 Yohana 5:7 நம்ம வாசித்தது அவர்கள் என்பதை அந்த ஆள் தத்துவத்தில் இருக்கிறார், அதை நாம் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. 1 Yohana 5:7 எப்படி வாசித்தோம்? பரலோகத்தில் சாட்சியிடுவர்கள் மூவர், அந்த அவர் தத்துவம், பிதாவானவர், வார்த்தையானவர், பரிசுத்த ஆவியானவர் என்பவர்கள், அந்த ஆள் தத்துவம் நிறைந்தவர் என்ப ஆள் தத்துவத்தில் உள்ளவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் தேவன் என்பதை வேதாமும் தெளிவாய் சொல்கிறது. இப்போ ஒரு கடவுள் அப்படின்னா என்ன இருக்கணும்? கடவுள் என்பவர் எல்லா இடத்திலும் எப்பொழுதும் இருக்கணும். அவர் ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது ஓம்னி பிரசன்ஸ், ஹீ சப்போஸ் டு பி எவ்ரிவேர், அதுதான் ஓம்னி பிரசன்ஸ். ஒரு விக்கிரகத்தை கொண்டு வச்சுருக்கிறோன்னா அது நம்ம எந்த இடத்துல வச்சுருக்கிறோமோ அங்கே தான் இருக்கும். எங்கள் வீட்டில் நான் ஒரு விக்கிரகத்தை வச்சுருந்தேன்னா அதே விக்கிரகம் உங்கள் வீட்டில் இருக்குமானு இருக்காது. ஏன்னா அது எங்கள் வீட்டில் அது ஒரு பொருளாக இருக்குது, அதை கொண்டு போய் உங்கள் வீட்டில் வச்சா அது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ கடவுள் என்கிறவர் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் எப்பொழுதும் இருக்கக்கூடியவராக இருக்கிறவர் தான் அது ஒரு கடவுளாக இருக்க முடியும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் கடவுள் என்று சொல்லும் பொழுது அவர் எப்படி இருக்கிறார்? இசி ஓம்னி பிரசன்ஸ். சங்கீதம் 139:7 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 139:7 உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? 757 உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாரந்திரங்களை போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொண்டலும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலைப் போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. அப்போ எங்கே போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர். இருளில் போனால் இருக்கிறீர், வானத்துக்கு ஏறினால் இருக்கிறீர், படுக்கை போட்டால் இருக்கிறீர், சமுத்திரத்தில் போனால் இருக்கிறீர், பகலில் போனால் இருக்கிறீர், எங்கு போனாலும் அவர் இருக்கிறவர். அதனால தான் ஓம்னி பிரசன்ஸ் என்று நாம் சொல்கிறோம். தேவனை குறித்து, பிதாவானவரை குறித்து பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்த்துருக்கிறோம். ஆவியானவர் எங்கும் இருக்கிறவர் என்கிறதை நாம் இங்கு கவனிக்கிறோம். அடுத்தது, ஒரு கடவுள் என்கிறவர் சகலவற்றையும் அறிந்தவராக இருக்க வேண்டும். கல்விக்கு ஒரு கடவுள், பணத்துக்கு ஒரு கடவுள், பலத்துக்கு ஒரு கடவுள், பாதுகாப்புக்கு ஒரு கடவுள் அப்படின்னு தனித்தனி கடவுளாக இருக்க முடியாது.
கடவுள் என்கிறவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்க வேண்டும், சகலவற்றையும் அறிந்தவர். அப்போது பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்தவரா? ஏசாயா 40வது அதிகாரம், ஏசாயா 40 பேஜ் நம்பர் 845, ஏசாயா 40:13-14 நான் வாசிக்கிறேன். 13:14, கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? 14:14, தமக்கு அறிவை உணர்த்தவும் தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாருடைய ஆலோசனை பண்ணினார்? அவருக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. அவர் சகலவற்றையும் அறிந்தவர், எல்லாம் அறிந்தவர், சகலவற்றையும் அறிந்தவர் தேவன் என்பதனாலே கர்த்தருடைய ஆவியானவர் என்று அவர் அழைக்கப்படுகிறார். ஓம்னி பிரசன்ஸ் என்று பார்த்தோம், ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலையும் இருக்கிறவர். ஓம்னி சைன்ஸ் என்று சொல்லி பார்க்கிறோம், எல்லா நேரத்திலும் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். அவர் கிருபையின் ஆவியானவர் என்றும் நாம் கவனிக்க முடிகிறது. அவர் கிருபையின் ஆவி உள்ளவராம், கிருபையின் ஆவி உள்ளவர் அல்ல, கிருபையின் ஆவியானவர். அவருடைய அவர் கிருபையின் ஆவியானவர் என்று சொல்லி எபிரேயர்கள நிருபம் 10வது அதிகாரம் 29வது வசனத்தில் பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டில் பேஜ் நம்பர் 307, எபிரேயர் 10, ஹீப்ரூஸ் சாப்டர் 10:29-29, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். பார்த்தீங்களா, எவ்வளவு பொடிதான ஆக்கினை பாத்திரனாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அவர் கிருபையின் ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஓம்னி பிரசன்ஸாக இருக்கிறார், ஓம்னி சயின்ஸாக இருக்கிறார், அவர் கிருபையின் ஆவியானவராக இருக்கிறார். அடுத்தது அவர் பலமுள்ள ஆவியானவர் என்றும் நாம் பார்க்கிறோம். அவருக்கு அவர் பலமுள்ள ஆவியானவராம். அதை நாம் பார்க்கிற பகுதி ரோமர் 15:15:18 பேஜ் நம்பர் 224, ரோமர் 15:18, புற ஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை செய்வதும் அல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. இந்த இடத்துல தமிழிலே கொடுக்கப்படுகிற ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதாவது அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் ஒரு கமாவை கொடுத்து தேவாவின் பலத்தினாலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மூல பாஷையிலே தேவாவின் பலத்தினாலே அற்புத அடையாளங்களில் செய்யப்பட்டது என்கிற ஒரு பகுதி சொல்லப்படுகிறது. தேவ ஆவியின் பலத்தினால் அற்புத அடையாளங்கள் செய்யப்படுகிறது. பை த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லி ஆங்கிலத்திலே மற்றும் மூல பாஷையிலே கொடுக்கப்படுகிறது. அப்போது பரிசுத்த ஆவியானவர் பலமுள்ள ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர், சகலவற்றையும் அறிந்தவர், சகலவற்றிலும் எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் இருக்கிறவர். அடுத்தபடியாக அவர் நாம் பார்க்கிறது எபிரேயர் 9:14 பார்க்கும் பொழுது அவர் நித்திய ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்பொழுதும் அவருக்கு ஆதியும் அந்தமும் இல்லாத நித்தியமான ஆவியானவர், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். 305வது பக்கம் இந்த இடத்துலையும் அந்த மூன்று பேரையும் நாம் கவனிக்க முடியும். நித்திய ஆவியினாலே ஒன்று, தம்மை தாமே பழுதற்ற, தம்மை தாமேனா யாரு? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த பிதாவானவரை குறிக்கிறது. அப்போ மூன்று பேரையும் இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்பவர் யார்? அவர் தேவனாக இருக்கிறார், அவர் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறவர், எல்லாவற்றையும் அறிந்தவர், அவர் கிருபையின் ஆவியானவர், பலமுள்ள ஆவியானவர், நித்திய ஆவியானவர். பரிசுத்த ஆவி அது இது என்று சொல்வதல்ல, அது மூடு பணி அல்ல, அது புகை அல்ல, புகை மூட்டம் அல்ல, அது நம்மை தள்ளிவிடுகிற காற்று அல்ல. அவர் தேவனாக இருக்கிறார். பிதாவானவர் எப்படி நாம் அறிந்திருக்கிறோமோ, இயேசு கிறிஸ்துவானவரை எப்படி அறிந்திருக்கிறோமோ, அதே போல பரிசுத்த ஆவியானவரையும் நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் தேவத்துவத்திலே ஒருவராக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த தேவத்துவத்திலே அவர் ஒருவராக இருக்கிறார். எபேசியர் 4வது அதிகாரம் 4:5-6
வாசிக்கலாம். எபேசியர் 4:266 பக்கம், பேஜ் நம்பர் 266, எபேசியன் சாப்டர் 4 வர்ஸ் 4-6 வாசிங்க. அப்போ அங்க ஒன்றியோவன் 5:7 வாசித்தது போல இங்கேயும் மூன்று விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு முன்னதாக நான் வாசித்த எபிரேயர் புஸ்தகம் 9:14 மூன்று பேரை நம்ம அங்க குறிக்கப்பட்டதை பார்த்தோம். இங்க எபேசியர் 4:7 ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே தேவன், ஒரே பிதா என்று சொல்லப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தேவத்துவத்தில் ஒருவராக அவர் இருக்கிறார். அடுத்தது முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, பரிசுத்த ஆவியானவர் குமாரனோடு இருக்கிறவர் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவர் குமாரனோடு இருக்கிறவர் என்கிற அந்த பதத்தை, அதாவது எப்படி பரலோகத்தில் சாட்சி இருக்கிறவர் மூவர் என்று பார்த்தோம், பரலோகத்தில் பிதாவானவர், வார்த்தையானவர், பரிசுத்த ஆவியானவர் என்று பார்த்தோம். இப்போ அவருடைய இடம் எல்லா இடத்திலும் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அவர் பிதா குமாரனோடு இருக்கிறவர் என்பதையும் ஒரு வசனம் சொல்கிறது, ஏசாயா 11:11, த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 11, பழைய ஏற்பாட்டில் பேஜ் நம்பர் 817 பக்கம், ஏசாயா 11:11 முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், கவனிங்க, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர், பார்த்தீங்களா, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர்னா இது யாரை சொல்லுது, பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அவர் மேல் தங்கியிருப்பாராம், யார் மேல், இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கியிருப்பார். அடுத்தது யோவான் 3:33 வாங்க, யோவான் 3:33, நானும் இவரை அறியாதிருந்தேன், இது யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், நானும் இவரைனா இயேசு கிறிஸ்துவை, நானும் இவரை அறியாதிருந்தேன், 33, அதாவது யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை நானும் அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அப்போது பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் தங்கியிருக்கிறாரோ, இயேசுவானவர் மேல், வார்த்தையானவர் மேல் தங்கியிருக்கிறார் என்பதை நாம் இங்கு கவனிக்கிறோம். ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ. அடுத்தது இப்போ ஆவியானவர் பிதாவோடு இருக்கிறதையும் நாம் கவனிக்க முடியும். முதலாவது நாம் பார்த்தோம், அவர் தேவத்துவத்திலே ஒருவர், இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தையானவரோடு அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் மூன்றாவதாக அவர் பிதாவானவரோடு இருக்கிறதையும் நாம் வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஏசாயா 48, ஏசாயா 48 பேஜ் நம்பர் 854 பழைய ஏற்பாட்டில் 854 பக்கம், 16:16 நான் வாசிக்கிறேன். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள், ஏசாயா 48:16, நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள், நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை, அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன், இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார், பார்த்தீங்களா, ஆதியிலிருந்து கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். பிதாவோடு இருந்ததை அங்கு தெளிவாக சொல்லுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவரோடும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார் என்கிற இந்த வார்த்தையை பார்க்க முடிகிறது. இன்னொரு வசனத்தை கூட அதுக்கு நாம் ஆதரவாய் பார்க்க முடியும், மத்தேயு 10:20, மத்தேயு 10 புதிய ஏற்பாட்டில் 15 பக்கம், மத்தேயு 10:20 வசனம் என்ன சொல்கிறது, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுகிறவர், பிதாவினுடைய ஆவியானவர் என்று சொல்லி நாம் இங்கு பார்க்க முடிகிறது. அப்போ பிதாவானவர் என்பதை நாம் அறிகிறோம், குமாரனானவரை அறிகிறோம், பரிசுத்த ஆவியானவரை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒரு ஆள் தத்துவம்,
இப்போ ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது நாம் வந்து உடனே என்ன நினைக்கிறோம், அது ஒரு மூடு பண்ணி ஒரு புகை அப்படின்னு கதைகளை கேட்டு நம்ம பழகிட்டோம். இப்போ பிதாவும் ஆவியானவர் தான், இயேசு கிறிஸ்துவும் ஆவியானவராக இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்பவருக்கும் அவர் ஆவியானவர் தான். இப்போ எப்படி பிதா ஆவியானவராக ஆவியாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆவியானவரை மாத்திரம் நம்ம ஏன் புகையை நம்ம நினைக்கிறோம்? ஏன்னா கதை கேட்டு நாம் பழகினோம். எப்படி பிதாவானவர் என்று நாம் அறிந்திருக்கிறோமோ, இயேசு கிறிஸ்துவானவர் என்று அறிந்திருக்கிறோமோ, பரிசுத்த ஆவியானவரும் ஆழ்தத்துவம் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு உள்ள தன்மைகள், இப்போ எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் பூமிக்கு வந்து மாம்சத்தில் வந்தார், நம்மோடு உலகத்திலே மனுஷர்களோடு வாழ்ந்தார், நமக்காக அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார், இப்பொழுது அவர் அந்த 40 நாள் கழித்து பரத்துக்கு ஏறி சென்று பிதாவானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார் என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மையை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் என்னெல்லாம் செய்தார் என்பது நமக்கு அறிந்திருக்கிறோம். அவரை அனுப்பினது பிதாவானவர் என்று அறிந்திருக்கிறோம். நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர் பிதாவானவர் என்று அறிந்திருக்கிறோம். எல்லா வல்லமையும் உள்ளவர் பிதாவானவர் என்று அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவத்தில் நாம் வேண்டிக் கொள்வதை பிதாவானவர் அவரே கனம் பண்ணும்படியாக பிதாவானவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். அதனாலதான் ஜபம் நாம் பிதாவினிடத்துல நாம் ஏறெடுக்கிறோம். அப்போ பிதாவானவருடைய தன்மை என்ன என்று அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவருடைய தன்மை என்ன என்று அறிந்திருக்கிறோம். அப்போ ஆவியானவருடைய தன்மை என்ன, அதை நாம் பார்க்கலாம். பிதாவானவர் போல, இயேசு கிறிஸ்துவானவரை போல, ஆவியானவரும் பேசுகிறவர் என்பதை வசனம் தெளிவாய் சொல்கிறது. அப்போஸ்தலர் 8:29, நிறைய வசனங்கள் இருந்தாலும் நான் குறிப்பான சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் 8:29 பார்த்தீங்களா, பேசுகிறவராக இருக்கிறார் ஆவியானவர், பேசுகிறவராக இருக்கிறார். அவர் பிலிப்புக்கிட்ட போய் நீ போய் அங்கே சேர்ந்து கொள் என்று சொல்கிறார். அதே அப்போஸ்தலர் 10:19 கூட வாசிங்க. பார்த்தீங்களா, இப்போ பேசுகிறவர் ஆவியானவர் பேசுகிறவராக இருக்கிறார். ரெண்டாவது, அவர் செயல்படுகிறவராயும் இருக்கிறார். அவர் செயல்படுகிறவர். அப்போஸ்தலர் 8:39 பார்க்கிறோம், அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். அவர் செயல்படுகிறவர், அவர் வந்து பேசுகிறவர், செயல்படுகிறவர் பார்க்கிறோம். அடுத்தது, அவர் முன்னே எடுத்து நடத்தி செல்கிற ஒரு ஹீ லீட்ஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 4:1 வசனத்தில் பார்க்கும்பொழுது, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறினதுக்கு பின்பதாக, அப்பொழுது மத்தேயு 4:1, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் ஒரு தீர்மானம் எடுத்து அதை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் பேசுகிறவர், செயல்படுத்துகிறவர், அவர் காரியங்களை முன்னின்று நடத்துகிறவர் என்பதை பார்க்கிறோம். அவர் அடுத்தது, அவர் கூப்பிடுகிறவராக இருக்கிறாராம். அப்போஸ்தலர் 13, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:2 இப்படியாக சொல்கிறது, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த அழைப்புக்கு ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அவர் அழைக்கிறவராக இருக்கிறார். அவர் பேசுகிறவர், செயல்படுகிறவர், அவர் முன்னின்று நடத்துகிறவர், அவர் அழைக்கிறவர். அடுத்தது, அவர் வழி நடத்துகிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 11:12, அதுக்கு முந்தைய பக்கம் 11:12, நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். நம்மை வழி அவர்களை வழி நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர், வழி நடத்துகிறவர், அவர் கைடன்ஸ் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் தடுக்கிறவராயும் இருக்கிறார். அவர் தடுக்கிறவராயும் இருக்கிறார். அப்போஸ்தலர் 16:17 நாம் பார்க்கும் பொழுது, 16:17, அவள் பவுலையும் இல்லை 16:7 16:7, மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். தடுக்கிறவராயும் அவர் இருக்கிறார். 1 Corinthians 2:11 நாம் பார்க்கும் பொழுது, அவர் அறிகிறவராயிருக்கிறார். ரோமர் 8:27 பார்க்கும் பொழுது, நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார்.
அப்போ சிலர் 15:28-29 பார்க்கும் பொழுது அவர் தீர்மானிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி பிதாவானவருக்குள்ள தன்மையோ இயேசு கிறிஸ்துவானவருக்குள்ள தன்மையோ அந்த தன்மைகள் பரிசுத்த ஆவியானவருக்கும் உண்டு. அதனால தான் அவர் தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் தனித்துவம் வாய்ந்தவர், பரிசுத்த ஆவியானவர் தனித்துவம் வாய்ந்தவர். நம்ம வந்து இயேசு கிறிஸ்து அப்படின்னா எவ்வளோ அதிகமாக அறிந்திருக்கிறோமோ அதே போல அதே தன்மையில் பரிசுத்த ஆவியானவரும் தனித்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார். அவருக்கு என்று ஒரு அந்த தனித்துவம் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளிலே அவர் தனித்துவமாய் செயல்படுகிறவராக இருக்கிறார். ஏசாயா 61:1 நான் வாசிக்கிறேன். ஏசாயா 61:1, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஏற்கனவே நாம் வாசித்தோம், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்களுக்கு கட்டுதலும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட விடுதலையும் கூறவும். கர்த்தருடைய தேவனுடைய கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வழிநடத்துவதற்கு அவர் தனித்துவமான ஒரு பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்தது அதே ஏசாயா 63:10 நான் வாசிக்கிறேன், அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அவருக்குண்டு ஒரு தனித்துவம் இருக்கிறதை நாம் இங்கு கவனிக்கணும். அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். அவர் செயல்படுகிற தனித்துவம் உள்ளவர் என்பதை கவனிக்கிறோம். அடுத்து அதே அதிகாரம் 12:12, அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு. ஏசாயா 63:12, அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு என்று சொல்லி பார்க்கணும். அவர் தனித்துவம் அவருக்கென்று கொடுக்கப்படுகிற ஒரு தனிமை தனித்துவமான ஒரு டிஸ்டிங் ஹி ஹாஸ் அ டிஸ்டிங்ஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். தனித்துவம் உள்ள ஒருவராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவருடைய வேலை என்னவா இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்னவா இருக்கிறது சொன்னால், இன்ஸ்பயர் பண்ணுகிறது. இன்ஸ்பயர் பண்ணுவதுன்னா தூண்டுவது, உந்துதல் செய்வது, உத்வேகம் செய்வது அல்லது ஏவுகிறது, அது அவருடைய வேலையாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? தூண்டுதலாக இருக்கிறது. தூண்டுதல், உந்துதல், உத்வேகம் பண்ணி கொடுப்பது அல்லது ஏவுதல் அவருடைய வேலையாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டை எழுதுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசிகளை ஏவினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டு பேதுரு 21:21 வாசிங்க. 2 பேதுரு 1:21, பார்த்தீங்களா? அப்போ பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் தீர்க்கதரிசிகளையும் எழுதும்படியாக ஏவினது இந்த பரிசுத்த ஆவியானவர். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இப்போ புதிய ஏற்பாடு எப்படி எழுதப்பட்டது, யார் மூலமாக எழுதப்பட்டது? 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதனுடைய தெளிவான காரியத்தை நமக்கு கவனிக்க முடியும். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் பேஜ் நம்பர் 293, 16-17, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நழுதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவளாக இருக்கிறது. தேவ ஆவியினால் அருளப்பட்டது. பழைய ஏற்பாடு தேவ ஆவியினால் அருளப்பட்டது, புதிய ஏற்பாடும் தேவ ஆவியினால் அருளப்படுகிறது. தீர்க்க தரிசனங்களும் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அவர் ஆதியிலே உருவாக்கும் பொழுது, உலகம் உருவாக்கப்படும் பொழுது அவர் இருந்தார். எல்லா தீர்மானங்களிலும் அவர் இருந்தார். எல்லாவற்றுக்கும் அவர் பொறுப்பாளியாக இருக்கிறார். நாம் முடிவுக்கு வருகிறோம். முடிவான இந்த செய்தியின் முடிவுக்கு நாம் வருகிறோம். கவனிக்க வேண்டியது என்ன என்று சொன்னால், தேவ ஆவியானவருடைய பொறுப்பு என்னவா இருந்தது? வேத வாக்கியங்களை கொடுப்பதிலே அவருடைய பங்கு அதிகமாக இருந்தது. வேத வாக்கியங்களை நமக்கு கொடுப்பதிலே அவருக்கு, எல்லா ஜனங்களுக்கும் கொடுப்பதிலே அவருடைய பங்கு. தீர்க்கதரிசிகள் வாயிலே அவர்கள் சொல்லி அவர்கள் எழுத வைக்கிறார்.
தேவனுடைய மனிதர்களுக்கு வார்த்தைகளை சொல்லி எழுத வைக்கிறார். முழுவதுமாக அவருடைய பொறுப்பு அதில் இருக்கிறது. நீதி மன்னிக்கணும், எண்ணாகமும், நம்பர்ஸ் எண்ணாகமும் 11வது அதிகாரம், எண்ணாகமும் 11வது அதிகாரம் 25-30 வரைக்கும் நான் வேகமாக வாசிக்கிறேன். எண்ணாகமும் 11:25, கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எல்தாத், மற்றவன் பேர் மேதாத். அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதனால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் என்று மோசேக்கு அறிவித்தான். உடனே மோசையினிடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனாகிய யோசுவா பிரதித்திரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே, அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். அப்போ வார்த்தைகள் சொல்லப்படுவதற்கு, தேவனுடைய வார்த்தை வெளியே வருவதற்கு ஆவியானவர் அவர்களை உபயோகப்படுத்துகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், எபிரேயர் 3:7 புதிய ஏற்பாட்டில் 300வது பக்கம் பேஜ் நம்பர் 300. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயின். எபிரேயர் 3:7 பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். இப்போ பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன? தேவனுடைய வார்த்தையை வெளிக்கொண்டு வருவது அவருடைய வேலையாக இருக்கிறது. இப்போ 3 நான் சம்மரைஸ் பண்ணுகிறேன். பிதாவானவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வார்த்தையை உருவாக்குவது பிதாவானவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறது. குமாரனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதை ஃபார்ம் பண்ணுவது. பரிசுத்த ஆவியானவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதை டெலிவரி பண்ணுவது. மூல கர்த்தராகிய பிதாவானவர் அதை வெளிக்கொண்டு அதை முழுமைப்படுத்துவது குமாரனானவர். அதை வெளிக்கொண்டு வருவது பரிசுத்த ஆவியானவர். அப்பேற்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்லாத பட்சத்தில் இந்த நாளில் நீங்களும் நானும் அவருடைய பிதாவானவரை குறித்து, இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து அறிய முடியாதபடிக்கு இந்த வேதமும் நம்முடைய கையில் இல்லாமல் போயிருந்திருக்கும். அவர் இருந்ததுனாலே வார்த்தைகளை வெளிக்கொண்டு வந்தார், தேவனுடைய ஜனங்கள் மூலமாக எழுத வைத்தார். அந்த வார்த்தைகளை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். யோவான் 16:16 14 நான் வாசிக்கிறேன். யோவான் 16:15-16 பேஜ் நம்பர் 152. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். யார்? சத்திய ஆவியானவர் வரும்பொழுது என்ன பண்ணுவாராம்? இயேசு கிறிஸ்து எதை சொன்னாரோ அதை எடுத்து அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். இப்போ இயேசு கிறிஸ்து எதை சொன்னாராம்? 15வது வசனம், பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். சரிதா? இப்போ 13வது வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 16:13, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். உங்களை நடத்துவார்னு யாரை? அப்போஸ்தலர்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். உங்களுக்குன்னா யாருக்கு? அப்போஸ்தலர்களுக்கு அறிவிப்பார். அவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் என்னுடையதில், இயேசு கிறிஸ்துவினுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். இப்போ நான் எதை சொன்னேன், அதாவது இயேசு கிறிஸ்து எதை சொன்னாராம், பிதாவானவுடைய உடைகள் யாவும் என்னுடையவர்கள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். அப்போது பிதாவானவர் எல்லாவற்றையும் மூல காரண கர்த்தராக இருக்கிறார். அதை முழுமைப்படுத்தினது இயேசு கிறிஸ்துவானவர். அதை வெளியே கொண்டு வந்தது பரிசுத்த ஆவியானவர். ஸோ ஃபாதர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரியேஷன் ஆஃப் மெசேஜ், சன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் மெசேஜ், ஹோலி ஸ்பிரிட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெலிவரி ஆஃப் மெசேஜ். இப்போ பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு நினைப்பூட்ட வேண்டும்? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை
கேட்டதான அப்போஸ்தலர்களுக்கு இதை அன்னைக்கு சொன்னாரு, இதை எப்படி சொன்னாரு, நீங்க எம்மாவூர் போகும்பொழுது இதை சொன்னார் இல்லையா, நீங்க உட்கார்ந்துருக்கும் பொழுது சொன்னார் இல்லையா, படகுல போகும் பொழுது சொன்னாரு, அவருக்கு இதை ஞாபகப்படுத்தினாரு, இந்த விஷயங்கள் வந்து அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்ததுன்னு சொல்லி சொன்னவைகளை நினைப்பூட்டினார் அப்போஸ்தலர்களுக்கு. அதை அப்போஸ்தலர்கள் நமக்கு எழுதி வைத்தார்கள். எழுதி வைத்ததை நாம் வாசிக்கிறோம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நேரடியாக இதையா சொல்லுவாரா அப்படின்னா, நாம் எதையுமே கிறிஸ்தவனிடத்துல கேட்டவில்லை. கிறிஸ்தவனிடத்துல இருந்து நம்ம எதாவது டைரெக்டாக கேட்டோம்னா கிடையாது. அதை நமக்கு எப்படி நினைப்பூட்டுவார், நினைப்பூட்டுவதல்ல. நமக்கு எப்படி இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு எப்படி இடைப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவர் நேராக நம்ம காதில் வந்து எதாவது சொல்கிறாரா, நமக்கு எப்படி இப்போ நம்மோடு இடைப்படுகிறார்னால் வார்த்தையினாலே இடைப்படுகிறார். எழுதி வைத்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வார்த்தையினாலே இடைப்படுகிறார். ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்து சொன்னதே நமக்கு நினைப்பூட்ட வேண்டியதல்ல. ஏன்னா நாம் இயேசு கிறிஸ்து சொன்னதே கேட்கவே இல்லையே, அதை எப்படி நம்ம நினைப்பூட்டுறது. நாமெல்லாம் 2000 வருஷத்துக்கு பின்னதாக நாம் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே இடைப்படுவது எப்படி, வார்த்தையினோட இடைப்படுகிறார். அதனால தான் நமக்கு எப்போ ஒரு மனுஷன் சத்தியத்தை கேட்டு விசுவாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறானோ அவனுக்கு என்ன கொடுக்கப்படுகிறதாம். அப்போ சில 2:38 பாருங்க, 163 பக்கம் அப்போ சில 2:38, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இங்க பரிசுத்த ஆவியானவரை பெறுவீர்கள்னு சொல்லப்படல, நாம பெற்றுக்கொண்டது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். நாம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதல்ல, அந்த வித்தியாசத்தை உணர வேண்டும். நாம் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம்னா என்ன அர்த்தம், அந்த தன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம், அதனுடைய பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம், வார்த்தையிலே சொல்லப்படுகிற அந்த கீழ்ப்படுதலை பெற்றுக்கொள்கிறோம். அந்த அதாவது எண்ணங்கள், அந்த சிந்தனைகள், அந்த செயல்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்கிறோமே ஒழிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டது அப்போஸ்தலர்கள். இந்த ரெண்டு வித்தியாசத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யார் ஒருவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறானோ அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் வண்ணமாக, தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கும் வண்ணமாக, தேவனுடைய வார்த்தையை கடைபிடிக்கும் வண்ணமாக அவனுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறான். அதே அவன் அந்த வரத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். கிஃப்ட், வரம்னா கிஃப்ட். இங்கிலீஷ் பைபிளில் வாசிங்க, பிரீட்டா கேன் யூ ரீட் ஆக்ட்ஸ் சாப்டர் 2:38. You shall receive the gift of the Holy Spirit. You shall receive the Holy Spirit alla. You shall receive the gift of the Holy Spirit. அதனுடைய பரிசை நாம் பெற்றுக்கொள்கிறோம். என்ன பரிசு? அவருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள, கீழ்ப்படிய, அதை அபியாசித்துக் கொள்ள, நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கும்படியான வரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் உலகம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும். எவ்வளோதான் நினைச்சாலும் நம்மளே நமக்கு நாமே அதை வந்து சந்தோஷப்படுத்திக் கொள்ளலாம் ஒழிய, ஆனால் வேதமும் அதை சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார் என்று சொன்னார். நமக்கு அல்ல, நமக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது. அதாவது எண்ணங்கள் நமக்கு கொடுக்கப்படுது, பரிசுத்தம் நமக்கு கொடுக்கப்படுகிறது, அதன்படி செய்யப்படுவதற்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ பரிசுத்த ஆவியினருடைய வேலை என்னவாக இருந்தது? அவர் வார்த்தைகளை வெளிக்கொண்டு வருவது அவருடைய கடமையாக இருந்தது. அதை வெளிக்கொண்டு வந்தார், முடித்தார், அதை முழுவதுமாக அதை சொல்லி முடித்தார். இது முடிந்தது என்று சொல்லி புதிய ஏற்பாடு எச்சரிப்போடு முடிகிறது. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன், இனிமேல் ஏதாவது ஒன்று சொல்கிறதா இருந்தால் அது கூட்டப்பட்டது. இனிமேல் ஆவியானவர் சொன்னார்ன்னு சொன்ன யாராவது வந்து சொன்னால் அது இதில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அது எழுதப்பட்டிருக்கிறது அவர்கிட்ட வந்து நேரடியாக சொல்லுவார், ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. அப்போ நமக்கு நாமே கற்பனையிலே வளர்ந்து கொள்வதல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். வசனத்தில் இருக்கிறதே ஒருவர் சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர்
அந்த ஆவியானது வார்த்தையின் மூலமாக அது வெளிப்படுகிறது, உந்துதல் தூண்டுதுகிறது, ஏவுகிறது. நான் இந்த வசனத்தை இன்னைக்கு எடுக்கணும், இதை வாசிக்கணும், இதை கீழ்ப்படையணும், அது எனக்கு உந்துதலாக இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியினுடைய தன்மையாக இருக்கிறது. தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்வோம்.